பண்டைய இலக்கியங்களில் மதுரையை பற்றிய குறிப்புகள் ஏராளம். அதில் சிலப்பதிகார காலத்து மதுரையை சொற்களால் சித்திரமாக தீட்டித் தந்தவர் இளங்கோவடிகள். அத்தகைய காவியத்தையும் அந்த காப்பியம் வழங்கும் நீதியையும் சிறப்பிக்கும் வகையில் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு சுமார் 2 ஏக்கரில் சிலப்பதிகார பூங்கா உருவாகியிருக்கிறது. கோவலன் கொல்லப்பட்ட செய்தி அறிந்து கண்ணகி தனது கால் சிலம்பை ஏந்தி புறப்பட்ட இடமான கடைச்சிலம்பு ஏந்தல் என்ற ஊர்தான் தற்போது மதுரையில் கடச்சனேந்தல் என்று மருவியுள்ளது. அங்கிருந்து கண்ணகி மதுரைக்கு நடந்து சென்ற பாதையில் சிலப்பதிகார பூங்கா அமைந்துள்ளது. கடம்பு, வாகை, வேங்கை, புங்கை, மருது என அன்றைய மதுரையில் என்னென்ன மரங்கள் இருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறதோ அதையெல்லாம் தேடிப்பிடித்து பூங்காவில் வளர்த்திருப்பதாக கூறுகிறார் SP மணிவண்ணன். சிலப்பதிகாரத்தில் உள்ள பாடல்களில் புறஞ்சேரி இருந்த காதை அப்படின்னு ஒரு காதையில் பார்த்தீங்கன்னா, இந்த மரங்கள் வந்து வைகை ரிவர் பெட்டில் வந்து என்னென்ன மரங்கள் இருந்தது அப்படிங்கிறத வந்து இளங்கோவடிகள் சொல்லியிருப்பார். இதில் ஒரு 35 வகையான மரங்களை வந்து கண்டுபிடிச்சி அதில் வந்து நட்டு வச்சு இப்போ கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக இது எல்லாமே வளர்ந்துருச்சு. பூங்கா நுழைவு வாயிலில் சிலப்பதிகார கதை சுருக்கமும் பூங்காவுக்குள் ஆங்காங்கே மங்கள வாழ்த்து பாடலில் ஆரம்பித்து வரந்தரும் காதை வரையிலான 30 காதைகளின் சுருக்கமும் கல்வெட்டாக வைக்கப்பட்டுள்ளது. நடுவில் பிரம்மாண்டமான கால்சிலம்பு சிற்பமும் பின்னணியில் கண்ணகி, கோவலன், மாதவி, சேரன் செங்குட்டுவன், கவுந்தியடிகள், இளங்கோவடிகள் ஆகியோரின் ஓவியங்களும் வரையப்பட உள்ளதாக தெரிவிக்கிறார் மணிவண்ணன். அந்த கால்சிலம்பை வந்து பெருசா வந்து செஞ்சு அதை வந்து அங்கே வச்சுருக்கோம். அதை சுற்றி வந்து சேர சோழ மன்னர்களுடைய சின்னங்களான வில்லம்பு, மீன், புலி இதை வந்து என்கிரேவ் பண்ணியிருக்கோம். கொரோனா காரணமாக பூங்கா திறப்பு விழா மிக எளிமையாக விரைவில் நடைபெறும் என்று கூறும் SP மணிவண்ணன், பெரும் முயற்சி எடுத்து உருவாக்கியிருந்தாலும் காப்பிய பூங்காவில் எந்த இடத்திலும் தன்னுடைய பெயரை முன்னிலைப்படுத்திக் கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.